நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சைனா பிரச்சனையில் ரீசெண்டாக என்னென்ன செய்திகள் வந்தது அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதற்கப்புறம் சைனா என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை எப்படி சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, குறிப்பாக இந்த கேல்வான் வேலி பகுதியில், அதை வந்து வீடியோவோட கடைசி பார்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த முக்கியமான அப்டேட்ஸ் நியூஸ் என்ன அப்படின்ற வந்து நம்ம பார்த்துருவோம். நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து முதல் முறையாக இந்தியா சைனா பிரச்சனை சம்மந்தமாக முதல் முறையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய இராணுவ வீரர்களின் தியாகங்கள் வீண் போகாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், நாங்கள் அமைதியை விரும்புகிற நாடு தான், ஆனால் எங்களை நீங்கள் சீண்டி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இறையாண்மையை நீங்கள் கேள்விக்குறியாக்குனீங்கன்னா, அதாவது எங்களுடைய இறையாண்மையை வந்து நீங்கள் வந்து சீண்டி பார்த்தீங்கன்னா, தக்க பதிலடி அப்படின்றத கொடுப்போம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இது தொடர்ச்சியாக வந்து பிரதமர் வந்து மௌனம் கலைக்கணும், இது சம்மந்தமாக வந்து பேசணும் அப்படின்னு பலதரப்பட்ட அரசியல் தலைவர்கள் வந்து எதிர்கட்சியில் இருக்கவங்க கேட்டு வந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய பிரதமர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு. அதற்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து யார் யாரெல்லாம் இறந்தாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட், அந்த இராணுவ வீரர்களின் பேரை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய லிஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய வீர வணக்கத்தை வந்து நம்ம செலுத்திக்குவோம். அவங்களுடைய பேரை நம்ம பார்த்து கண்டிப்பாக அந்த பேரை வந்து நம்ம மறக்கவே கூடாது. அதற்கப்புறம் உமர் அப்துல்லா, அதாவது இதுக்கு முன்னாடி காஷ்மீரில், காஷ்மீர் ஒரு ஸ்டேட்டாக இருந்தப்போ அதனுடைய முக்கியமான தலைவராக இருந்த உமர் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா அவருடைய பையன், ஸோ அவர் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறையா காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினைவாதிகள், நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ சைனா வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டு வந்துட்டுருக்க இந்த சூழ்நிலையில் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டுருக்கீங்க, உய்குர் முஸ்லீம்ஸ்க்கு வந்து சைனா என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். எவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க, துன்புறுத்துறாங்க, அந்த மாதிரி அந்த விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இப்போது நிறைய பேரோட முகத்திரையை கிழிச்சிருக்கிறார், காஷ்மீரில் இருக்க பிரிவினைவாதிகளுடைய முகத்திரையை கிழிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். காஷ்மீரில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மித்த பகுதிகள்லையும் இந்த சுச்சுவேஷனை ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ ஒரு அறியாமையில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னே வந்து நம்ம கூட வச்சுக்கலாம். அவங்கள்ட்ட திருப்பியும் ஒரு ரெக்வஸ்ட் நம்ம வச்சுக்கிறது என்னென்னா, இந்த அரசியல் வேறுபாடுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு நாடாக நம்ம எல்லாம் இணைஞ்சு இந்த நேரத்தில் இருப்போம், ஒருமித்த குரல் கொடுப்போம் அப்படின்றத இந்த இடத்துல நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டரும் சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஃபோன் மூலயமா பேசியிருக்காங்க. அதில் இந்தியா வந்து தன்னுடைய கண்டனத்தை பெரிய அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷன், கிரவுண்ட் சுச்சுவேஷனை மாற்றணும்னு நினச்சிருக்கீங்க, அதனால வந்த பிரச்சனை தான் இது. அதாவது கேல்வான் வேலியில் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியை, உங்களுக்கு சொந்தமான பகுதியும் நீங்கள் உரிமை கொண்டாட முயற்சி செய்து அந்த இடத்துல நீங்கள் டென்ட்டு போட்டு அதை நாங்கள் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்கப்புறம் கூட நீங்கள் செய்யாமல் இருந்தது தான் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுக்கான காரணம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்கூட்டியே ப்ரீப்ளான்டாக அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு பெரிய கண்டனத்தை வந்து இந்தியா தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேச்சுவார்த்தை சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது, இப்போ நடந்த விஷயத்துக்கு முக்கியமான காரணம் வந்து இந்தியா தான், இந்தியாவினுடைய அந்த கிரவுண்ட் லெவலில் அங்கிருந்த இந்திய இராணுவ வீரர்கள் தான். ஸோ அவங்க தான் இந்த பிரச்சனையை பெரிது பண்ணியிருக்காங்க, அவங்களால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, அவங்கள வந்து நீங்கள் ஃபோர்ஸில் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு ஒரு என்கொயரி செட் பண்ணி அவங்க எல்லாமே வந்துட்டு வெளியனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இரு தரப்புகளும் வந்து கண்டனத்தை மாறி மாறி தெரிவிச்சுக்கிட்டாங்க. எப்படியோ ரெண்டு கண்ட்ரினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பேசிட்டாங்க, ஏன்னா சுச்சுவேஷன் அப்படின்றது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், அதாவது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வர்ற 19ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் இருக்கும், அதாவது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இருக்கும் இந்தியா சைனா பிரச்சனை சம்மந்தமாக. ஏன்னா எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக எல்லையில் என்ன நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்ற கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம இருக்கணும், நம்ம ஒரு டெமோக்ரஸி, ஸோ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரியப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால இப்போது இந்த வெள்ளிக்கிழமை வந்து எதிர்கட்சிகளோட ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றதுக்கு, ஸோ எல்லா கட்சியினுடைய பிரசிடெண்ட்டும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர June 22ஆம் தேதி ரஷ்யா இந்தியா சைனா ட்ரைலேட்ரல் மீட்டிங் நடக்கிறதுக்கு. இந்த ரஷ்யா இந்தியா சைனா ட்ரைலேட்ரல் மீட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது இந்த பிரச்சனை சம்மந்தமாக கூட வந்துட்டு அங்கே பேசுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது ஏசியா பசிபிக் ரீஜியனில் ரஷ்யா இந்தியா சைனா மூணு நாடுகள் சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு பிரச்சனைகள், அப்புறம் வர்த்தக பிரச்சனைகள், ஸோ இது சம்மந்தமான முக்கியமான ஒரு கோஆப்ரேஷன் வந்து அவங்க எப்படி எடுத்து செல்லணும், இது சம்மந்தமான ஒரு மீட்டிங் தான் வந்து இந்த ட்ரைலேட்டரல் இதில் நடக்கும் ரஷ்யா இந்தியா சைனாவில். ஸோ அப்போது நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு அங்கே போவார். இந்த தடவை வந்து இந்த சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த பிரச்சனை அப்படின்ற ஒன்று வந்ததுனால நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் போவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் ரஷ்யா என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, ஜெய்சங்கர் அவர் வந்துட்டு வர்றாரு அப்படின்ற அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் போகிறாரு அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பேசுவாங்க, என்ன முடிவு எட்டப்படும் அப்படின்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக ரஷ்யா வந்து இதில் ஒரு பெரிய பங்காற்றுவாங்க. அதாவது இந்தியாவும்
சைனாவும் அமைதி அப்படின்ற ஒன்றை பெரிய அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இடையில வந்து கொண்டு வரணும் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து வலியுறுத்துவாங்க. ஸோ அதான் ரஷ்யாவினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஏன்னா இந்தியாவும் சைனாவும் சண்டை போடுறது ரஷ்யாவுக்கு எந்த விதத்துலையுமே வந்துட்டு ஃபேவரபிள் இல்லை அப்படின்னே வந்துட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியனோட ஃபாரின் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு நாடுகளும் வந்து அமைதியை கடைபிடிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி முக்கியமான இடத்துலேருந்து நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இனி எப்படி தணியுமா, இல்லை இன்னும் பதற்றம் அதிகரிக்குமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இனிமேல் வரப்போகிற நாட்களில் தான் தெரியும். இதற்கிடையில் இந்தியன் ஆர்மி வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சோல்ஜர்ஸ் வந்து என்னென்ன விஷயங்களை கையாளணும், இல்லை அவசர காலத்தில் இல்லை ஒரு பெரிய பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா அப்போ என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். அந்த கைட்லைன்ஸை திருப்பி வந்து நம்ம ரிவைஸ் பண்ணலாமா, நம்ம மாற்றலாமா, ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற ஒன்று வருதுன்னா அந்த சமயத்தில் கூட வந்துட்டு யாரும் துப்பாக்கி பயன்படுத்தக்கூடாது, அவங்க தரப்புலையும் பயன்படுத்தக்கூடாது, நம்ம தரப்புலையும் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் சைனாவினுடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்குறப்ப நம்ம ஏன் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும், நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம நடந்துக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதான் நான் நியூஸாக வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும்னு நான் நினச்சது. சரி, இப்போ அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஒன்று நான் வர்றேன். இப்போது அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த ஆளை பாருங்கள், இவர் பேர் வந்து ஜாவோ லிசியான். ஜாவோ லிசியான் அப்படின்றவர் தான் சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன். ஸ்போக்ஸ் பர்சன்னா இவருடைய முக்கியமான வேலை என்னன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வருது, சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற ஒன்று நடந்து வந்துட்டு இருக்குன்னா, அதில் முக்கியமான விஷயத்துல சைனாவை இன்சல்ட் பண்ணி ட்வீட் போடுறது, ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, எந்த ஒரு விஷயத்தையுமே முதல்ல முந்தி வந்து சைனா மேலே தப்பு இல்லை, அமெரிக்கா மேலே தான் தப்பு அப்படின்றத ரொம்ப அப்படி பெர்ஃபெக்டாக அந்த உண்மை அப்படின்றத ஒட்டு மொத்தமாக மாற்றி இதுதான் உண்மை அப்படின்றத ஒரு பொய்யை சிறப்பாக கட்டமைச்சு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். இவரை வந்து நம்ம யாரோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தானினுடைய DGISPR. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே பொதுவாக என்ன வேலை அப்படின்னா, அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த நேஷனலிஸ்டிக் ஃபீலிங் அப்படின்றத அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம நாட்டு மேலே எந்த தப்புமே இல்லை, அதாவது பெரிய தப்பு நடந்துட்டால் கூட அதை அப்படியே மாற்றி வேற கட்டமைப்பில் செய்தி அப்படின்றத வந்துட்டு வெளியிடணும். இப்போ இந்தியாவுக்கு ஒரு ட்ராபேக் என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இந்தியா வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சனை முக்கியமாக பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை வந்து வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கல ஆனால் வாங்க, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளுடைய பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அப் டு டேட்டாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெரிகிற அளவுக்கு இந்தியா கொண்டு வரணும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம வச்சுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். ஸோ அந்த விஷயத்தில் சைனாவும் பாகிஸ்தானும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, நடக்குதோ இல்லையோ, ஆனால் ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் ஒரு கன்னிங்காக ஒரு புத்திசாலிகளாக இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். சரி, இந்த விஷயம் இவர் இப்படி பண்ணி வந்துட்டு இருக்காரா, சைனா என்ன கேல்வான் வேலியில் வந்து பண்ணணும்னு நினைக்கிது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேல்வான் வேலி தனக்கு தான் முழுமையாக சொந்தம் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி அப்படி தான் அந்த கட்டமைப்பை வந்து ஒட்டு மொத்தமாக மாற்றணும்னு நினச்சி வந்துட்டு இருக்காங்க. சைனீஸ் வந்து எந்த ஒரு விஷயத்த பிளான் பண்ணாலும் யோசிச்சாலும் அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாற்றிக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் அதை தான் கிளைமாக வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் அதையே திருப்பி திருப்பி சொல்லி வந்துட்டு இருக்கிறப்போ அதுதான் உண்மையோ அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து மேப்பை மாற்றுவாங்க, இப்படி வரிசையாக செஞ்சு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இடையில இடையில இந்த லிப் சர்வீஸ் டிப்ளமேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிப் சர்வீஸ் டிப்ளமேசி அப்படின்னா என்ன அப்படின்னு பிரச்சனையை வந்து பண்ணிகிட்டே இருக்கிறது, மேப்பில் வந்து பேரை மாற்றுறது, இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்க, இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடணும், டிராகன் எலிஃபெண்ட்டும் டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வார்த்தைகளில் வந்து அப்படியே அள்ளி வீசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பாங்க, கீழே இன்னொரு பக்கம் நம்மளுக்கு எதிரான அந்த ஒரு செயல்கள் எல்லாத்தையுமே பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கேல்வான் வேலியில் அவங்களோட விஷயத்தை எப்படி கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல ட்ரூப்ஸை பெரிய அளவுக்கு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வார்னிங் கொடுப்பாங்க, அதாவது வந்து ஜென்ரலாக டேரெக்டாக கேல்வான் வேலியில் வந்து நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் விஷயத்த பண்ண போகிறோம் அப்படின்னு வாரியும் கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்காவுக்கு ஃபேவரபுளாக போகாதீங்க, பெரிய விளைவுகள் ஏதாவது ஒன்று நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. அதுக்கடுத்து இப்போ கேல்வான் வேலிக்கிட்ட வந்து படைகளை நிறுத்திட்டாங்கன்னா, அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து இந்தியா மேலே வந்து நாங்கள் வந்து தாக்குதல் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருப்போம், எங்களுடைய டெரிட்டரியை நாங்கள் வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படி, எங்களுடைய நிலங்களை வந்து நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படி, 1 இன்ச் மண்ணு கூட எங்களுடைய நிலப்பகுதியிலிருந்து தரமாட்டோம், அதாவது எல்லாமே அவங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு அப்படியே வர்ற மாதிரி வந்து கடைசியில் அந்த பேச்சுவார்த்தை எதையுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, அதாவது கடைபிடிக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி போயிடுவாங்க ஆனால் கடைபிடிக்க மாட்டாங்க. அதுதான் அந்த பெட்ரோல் பாயிண்ட் 14 வந்து நடந்தது. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது, இப்போ வந்து டென்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி வந்து டென்ட் போட ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். இதுக்கடுத்து என்ன அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
நீ வந்து எங்களை வெளியேற்ற முடியாது, வெளியேற்றினா ஒரு சிறிய அளவுக்கு கூட வந்துட்டு நான் ஒரு யுத்தம் அப்படின்றத கொண்டு போகிற அளவுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு யுத்தத்துக்கு அவங்க தயாராக இல்லை. ஒரு சிறிய அளவுக்கு நான் எல்லாத்துக்குமே நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நிலைப்படந்து வைப்பாங்க. அப்போ இந்திய அரசாங்கம் எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்க்குறப்போ என்ன, ஸ்டார்டிங்லேருந்து போக மாட்டேன்றான், பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒத்துழைப்பு தரமாட்டேங்கிறான், அப்புறம் வந்து சின்ன அளவில் வந்து பிரச்சனை அப்படின்றது பண்ணுறான், ரொம்ப சீரியஸாக இருக்கான் போல இருக்கு அப்படின்றத நினச்சிவாங்க. ஆனால் அவங்க அந்த வடிவேல் அந்த ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி தான், இப்போ வந்து அவன் இந்த இடத்துலேருந்து ஓடுனா அவன் நம்மளுக்கு அடிமை, திருப்பி வந்து நம்மளை அவன் துரத்திட்டு வந்தால் நம்ம அவனுக்கு அடிமை அப்படின்ற மாதிரி அவங்க இன்னும் நம்மளை இந்தியா வந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம சைனாவுக்கு எதிராக ஆக்ஷன்ஸ் அப்படின்ற ஒன்று எடுக்கணும்னா நம்ம அவங்கள கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டணும், என்ன ஒரு விஷயத்தில் பாராட்டணும்னா, இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய அளவுக்கு சைனீஸ் ட்ரூப்ஸ் மொபிலைசேஷன் இருந்தாலும் அதை சிறிய அளவில் கணிக்க தவறிட்டாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், ஏன்னா திபத்திலிருந்து மிலிட்ரி எக்ஸைஸ் அந்த ட்ரில் முடிச்சுட்டு ஒரு ஃபோர்ஸஸை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க பெரிய அளவுக்கு இந்திய படை இந்திய நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்திருக்காங்க. ஆனால் நம்மளுடைய படைகள் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் அவங்கள உள்ளே வரவிடாமல் வந்து தடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ சிறிய தூரங்கள் உள்ளே வந்துட்டாங்க, அந்த இடத்துல சின்னதாக இந்தியா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்தியா தொடர்ச்சியாக சைனாவுக்கு பயங்கரமான ஒரு டஃப் சுச்சுவேஷன் கிரவுண்டில் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதே நிலைப்பாட்டை இந்தியா தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கணும். சைனாவோட பேச்சுவார்த்தை அந்த விஷயங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தால் கூட சைனாவை நம்பக்கூடாது. இப்போ எப்படி கேல்வான் வெளியில் பொசிஷன்ஸ் எடுத்து நிற்கிறாங்களோ, பேங்காங் ஸோ அந்த இடத்துல பொசிஷன்ஸ் எடுத்து நிற்கிறாங்களோ, அதே பொசிஷன்ஸ் இந்தியா செய்து வந்துட்டு இருக்கணும். இதற்கு இடையில இந்தியா வந்து சைனாவுக்கு எதிராக பொலிட்டிக்கலா, அதாவது அமெரிக்காவோட இணைஞ்சு செயல்பட்டாலும் சரி, இல்லை வேற என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்ற அந்த விஷயத்த கையில் எடுக்கணும். வரப்போற அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து இதற்கான முடிவை வந்து பேசி எடுக்கணும். அதாவது எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்டையுமே கேட்கணும். சிட்டிசன்ஸை நம்மளும் வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்பயே அவங்க என்ன சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்தியா ரொம்ப சென்சிபிளாக விளாண்டுட்டு இருக்காங்க, ரொம்ப வந்து பதற்றமாக எதையும் செய்ய மாட்டாங்க, அதே நேரத்தில் பின்வாங்கவும் மாட்டேங்கிறாங்க, அவங்க ஸ்டெடியாக ஒரு முடிவு எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து எப்படி எப்படியெல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம், எப்படி எப்படியெல்லாம் நம்மளை பயமுறுத்தி பார்க்கலாம் அப்படின்றதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கடைசி ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் வேலை செய்யலைன்னா கடைசியாக திருப்பி வந்துட்டு அவங்க பழையபடிக்கே போயிடுவாங்க. ஸோ அது நடக்கும் அப்படின்றத வந்து நம்புவோம். ஸோ இதை அந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்ட்ட கன்வே பண்ண வந்த அந்த முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சைனாவை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்களே வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது சம்மந்தமாக நம்ம இன்னும் தொடர்ச்சியாக பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, இப்போ தான் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.